இரண்டாவது திருத்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, சமூகத்தில் நிலவும் கருத்தில் உண்மையில்லை, சாகர காரியவசம் தெரிவிப்போம். இலங்கை சுதந்திரமானதும் அன்று தேசிய கொடியை ஏந்தி சென்ற இறக்கு உள்ள கட்டுப்பாடு, கரஞ்ச சூரிய ஆதங்கம். எதிரிகளாக மேலும் 60 தமிழகத்தில் கஞ்சம். எரிபொருளை இறக்குமதி செய்ய திருநி பிரியமாலையிடம் நிதி பெறப்படவில்லை, காஞ்சன விஜயசேகர் தெரிவிப்பு. கணவனை விடுவிக்க போலீஸ் சார்ஜெட்டுக்கு வேன் பரிசளித்த அக்கா. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கை மாணவர்களுக்கு பாகிஸ்தானில் கல்வி கற்கும் வாய்ப்பு. போர விபத்தில் சிக்கி மூவர் பரிதாபமாக உயிரிழப்பு. இலங்கையில் கோழி மற்றும் முட்டை உற்பத்தி தொழிற்பாரிய நெருக்கடி. தீவிர வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம். பார்வையற்றோர் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அலுவலகம் முழுமையான ஆதரவை வழங்கும். டொலருக்காக இலங்கையில் நீக்கப்படவுள்ள முக்கிய கட்டுப்பாடு. இனி தொடர்பட விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் விவாதத்திற்கு எடுக்கப்படவுள்ள 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமாக இன்று நடைபெறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடப்படும் என அந்த கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 22வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை பொதுஜன பெரமுன எதிர்ப்பதாக சமூகத்தில் நிலவும் கருத்தில் உண்மையில்லை எனவும், திருத்த சட்டத்தினூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றது, இதற்கு இணையாக நாடாளுமன்றத்தின் அதிகாரம் அதிகரிக்கப்படாததையே பொதுஜன பெரமுன எதிர்பார்க்கிறது. ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கப்படுவதை பொதுஜன பெரமுன 100-200 வீதம் ஏற்றுக்கொள்கின்றது. இதற்கு இணையாக நாடாளுமன்றத்தின் அதிகாரம் கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும், அதற்கு தேவையான திருத்தங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் சம்பந்தமான விவாதம் எதிர்வரும் 20ஆம் தொகுதி மற்றும் 21ஆம் தொகுதிகளில் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் உள்ளது. கடந்த 6ஆம் மற்றும் 7ஆம் தொகுதிகளில் இந்த திருத்த சட்டத்தை விவாதத்திற்கு எழுப்பதற்காக அது நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளில் உள்வாங்கப்பட்டுள்ளது. எனினும் அன்றைய தினங்களில் இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவை பெற்றுக் கொள்வது தொடர்பில் காணப்பட்ட நிச்சயமற்ற நிலைமையினால் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவும், இம்முறை அப்படியான நிலைமை ஏற்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்ததால் வெளியவர்களிடமிருந்து நாட்டை மீட்டெடுத்தோம். அதேபோல் தேசிய ஒற்றுமைக்காக பயணத்திலும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கர ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். சிங்கள கற்கை நிறைய வடப்பகுதியில் சற்று பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சுதுமலை பகுதியில் சான்றிதழ் வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நாம் எந்த இனத்தவராக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவருக்கு பிறப்பிலேயே கிடைத்துள்ளதுதான் மதமும் இடமே, தவிர நாங்கள் கேட்டு வந்தது வரமல்ல. அந்த கருத்து அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்குமாயின் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ முடியாது. இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் பிறந்தவர் என்ற வகையிலும், இலங்கை சுதந்திரம் அடைந்த அன்று தேசிய கொடியை கையால் ஏந்தி சென்றவன் என்ற வகையிலும் எனக்கு அந்த உரிமை அந்த கட்டுப்பாடும் இருக்கின்றது. சிங்கள தலைவர்கள், தமிழ் தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துதான் வெள்ளையர்களிடமிருந்து உமது நாட்டை மீட்டெடுத்தோம். அதேபோல் தேசிய ஒற்றுமைக்கான பயணத்திலும் நாங்கள் அனைவரும் சேர்த்தே பயணிக்க வேண்டும், அப்போதுதான் எங்களால் ஒன்றாக வாழ முடியும். அதேவேளை எங்களுடைய நாட்டையும் நாங்கள் கட்டியெழுப்ப முடியும். இன்று எமது நாடு இந்த நிலைமைக்கு சென்றிருப்பதற்கான பிரதான காரணம் ஒற்றுமையின்மையும் ஐக்கியமின்மையும் ஆகும். ஒருவரை ஒருவர் வர்ணம் கொண்டு ஒருவருடன் ஒருவன் போராடி உயிர்கள் இழந்து சொத்துக்கள் இழந்து இறுதியில் எங்களுக்கு கிடைத்தது என்ன? 1948 ஆண்டு நாங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட போது தெற்காசியாவிலேயே 2வது செல்வந்த நாடாக காணப்பட்டோம். அதனால் இதனை கூறுகின்றோம். இந்த ஐக்கியமின்மையும் இந்த நல்லிணக்கத்தையும் இந்த துரஷ்டவசமான செயற்பாடுகளும் காரணமாகும். நாங்கள் ஐக்கியத்துடன் நல்லிணக்கத்துடன் செயற்பட வேண்டும். நான் தென்னிலங்கை நோக்கி பெரிய எதிர்பார்ப்புடன் செல்கின்றேன். நான் யாழ்ப்பாணத்தில் தங்கி நின்ற 2 நாட்களும் கூறியது என்னவெனில், சுபிட்சமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்பது யாகும் எனவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடரும் பொருளாதார நெருக்கடியால் மேலும் 6 இலங்கை தமிழர்கள் எதிரிகளாக தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்துள்ளனர். தனுஷ்கோடிக்கு அடுத்த 1ஆம் அணைக்கட்டில் இன்று காலை தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் உணவுப் பொருட்கள், அத்தியாவசியப் பொருட்களுக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி வழியாக தமிழகத்திற்குள் எதிரிகளாக சென்ற வண்ணம் உள்ளார்கள். இந்த நிலையில் இலங்கை மன்னார் மாவட்டம் பேசாலியைச் சேர்ந்த அந்தோனி மரிய
கொரட்டி புலச்சன் கனுவியா சசிகுமார் சனுஜன் அந்தோணி பெனாகோ உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து படகில் புறப்பட்டு சென்றுள்ளனர். தகவலிருந்து மண்டப கடலோர காவல் படையினர் முதல் மடல் தேடை இடத்திலிருந்து இலங்கை தமிழர்களை ஹோவர் கிராப்ட் படகு மூலம் மீட்டு தடுஸ்கோடி அரிசல் உடைக்கு கரைக்கு கொண்டு வந்து ராமேஸ்வரம் மயிலின் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணைக்கு பிறகு ஆறு பேரும் மண்டப முகாம்களில் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் ஒப்படைக்கப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலியல் நிதி மோசடி குற்றச்சாட்டு தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள தென்னணி பிரியமாரிடம் என்ற பெண்ணிடம் நாட்டிற்கு தேவையான எரிபொருளை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைக்கு நிதி ரீதியாகவோ வேறு வழியிலோ எந்த பங்களிப்பையும் வழங்கவில்லை என மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார். அமைச்சர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். எரிபொருளை இறக்குமதி செய்ய மூன்றாவது தரப்பிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை மிகவும் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன். எரிபொருளை இறக்குமதி செய்ய இலங்கை மத்திய வங்கி மற்றும் நாட்டின் ஏனைய வங்கிகளிடமிருந்து மாத்திரமே பணம் பெறப்பட்டது. அதேவேளை இதுவரை 24 முதல் பன்னெண்டை மற்றும் விமானங்களுக்கு எரிபொருள் தடையின்றி தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார். விமானங்களுக்கான எரிபொருளை இறக்குமதி செய்யும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் ஏகபோக உரிமையை முடிவுக்கு கொண்டு வந்து விமான நிறுவனங்களுக்கும் அதற்கான அனுமதியை வழங்கும் வேலைத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். அத்துடன் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பது சம்பந்தமான குழுவின் இறுதி அறிக்கை அடுத்த வாரம் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும். அதன் பின்னர் அனுமதியை பெற்று டிசம்பர் மாதத்திற்குள் இலங்கை மின்சார சபை மற்றும் பெட்ரோலிய கூட்டு தாபனம் என்பன மறுசீரமைக்கப்படும் எனவும் கஞ்சன் விஜயசேகரன் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வழக்கில் சிறையில் உள்ள தனது கணவனை விடுவிக்க போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு பேன் ஒன்று பரிசளித்ததாக கூறப்படுகிறது. பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதி ஒருவரின் மனைவியுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் என்று கூறப்படும் கொழும்பு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பின் பிரிவினர் சார்ஜென்ட் ஒருவர் உட்பட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சார்ஜென்ட் பயணித்த வேனில் இருந்து பெண்ணை விசாரித்த போது சுது அக்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபர் குருநாகல் மற்றும் அம்பன் குள ஆகிய பகுதிகளில் போதைப்பொருள் விநியோகம் செய்வதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கணவர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிறை தண்டனையை விதித்தவராக காணப்படுகிறார். இந்நிலையில் தனது கணவனை விடுவிப்பதற்காக வேன் ஒன்றையும் குறித்த சார்ஜென்ட்டுக்கு கைதியின் மனைவி ஒன்றர் பரிசளித்திருந்தமையும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைதான சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் நாளை 18 வரை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக அம்பன்பல போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முச்சந்திர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு அடுத்த வாரம் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன் விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்திற்கு தமது போக்குவரத்து தேவைகளுக்கு 5 லிட்டர் எரிபொருள் போதாது என ஓட்டோ சாரதிகள் மின்சக்தி அமைச்சரிடம் கையெழுத்துள்ள கோரிக்கையை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் எரிபொருள் விலைச்சூட்டம் தொடர்பில் ஆராயப்படும் என தெரிவித்துள்ள அமைச்சர் தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அந்த நிவாரணத்தை மக்களுக்கு வழங்க எதிர்பார்த்திருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 396 இலங்கை மாணவர்கள் பாகிஸ்தானில் உயர்கல்வியை கற்க பின்பற்றுவதற்கும் புலன் பரிசுகள் பெற்றுள்ளனர். கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் ஆலயத்துடன் இணைந்து பாகிஸ்தானின் கல்வி ஆணைக்குழு இலங்கை மாணவர்களுக்கான கூட்டு புறப்படுத்தலுக்கு முந்தைய நோக்குநிலை மற்றும் புலன் பரிசல் விருது வழங்கும் விழாவை கொழும்பில் ஏற்பாடு செய்தது. உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த 1400 இலங்கை மாணவர்களில் 396 இலங்கை மாணவர்கள் HEC திட்டம் மூலமாக பாகிஸ்தான் இலங்கை உயர்கல்வி ஒத்துழைப்பின் திட்டத்தின் கீழ் அல்லாமா இக்பால் புலவரசர்களை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் பாதணிய வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் பயணித்த கார் ஒன்று மரத்தில் மோதியே விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இவ்விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஏழாமலை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் மூவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர் ராணுவ புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சுண்டாம்பம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்து 296 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மூவரையும் மேலதிக நடவடிக்கைக்காக ராணுவ புலனாய்வு பிரிவினரால் சுண்டாம்பம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
கைதான சந்தேக நபர்கள் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் விற்பனை முகவர்கள் என தாம் சந்தேகிப்பதாகவும் முகருடன் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023 ஆண்டில் இலங்கையில் கோழி மற்றும் முட்டை உற்பத்தி தொழில் பாரிய நெருக்கடியை சந்திக்கும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். எனினும் கால்நடை தீவனத்துக்கு தேவையான 250,000 மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை திட்டமிட்டுள்ளது. கோழி இறைச்சி இறக்குமதி தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவற்றிலும் 80,000 தாய் விலங்குகள் கடந்த வருடம் இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் டாலர் தட்டுப்பாடு காரணமாக இந்த வருடம் 7 மட்டும் இறக்குமதி செய்யப்பட்ட 7,000 மட்டும் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமகா மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் ஏற்படாமல் தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு கமகா மாவட்டத்தின் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன்படி வெள்ளம் குறைந்தவுடன் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்வாய்கள், ஆறுகள் மற்றும் நீர்வழி பாதைகளை சுத்தப்படுத்துவதற்கான அவசர வேலை திட்டம் ஒன்றை அமல்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை அரசுடன் ஆலோசிப்பதாகவும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை நாட்களில் பெய்து வரும் கடும் மழையினால் கமகா மாவட்டத்தில் 11,158 குடும்பங்களைச் சேர்ந்த 46,797 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கமகா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் அஜித் நிஷாந்தர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பார்லிமெண்டோர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி அலுவலகம் முழுமையான ஆதரவை வழங்கும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கருக்கு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கொடி அணிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி அலுவலக செயலக பிரிவில் பார்வையற்றோருக்கு 300 வெள்ளிக்கிழம்புகளை கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அந்நிய செலாவணியை அதிகரிக்க நடைமுறையில் உள்ள கோவிட் கட்டுப்பாடுகளை தளர்த்துமாறு ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் கொரோனா பரிசோதனைக்கான அறிக்கையை கட்டாயப்படுத்தி விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை நீக்குமாறும் அவர் கூறியுள்ளார். சுற்றுலா மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் இலங்கை வேறு நாடுகளுடன் போட்டியிட முடியாது எனவும் ஆகையால் எமது நாட்டிற்கு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ள நாங்கள் நெகிழ்வு போக்கினை கடைபிடிக்க வேண்டும் எனவும் உதயங்க வலியுறுத்தியுள்ளார். 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் 72 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைக்கான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அல்லது 48 மணித்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட RT பரிசோதனையின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் சமாதான ஏற்பாட்டில் பரிசீலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகள் இன்றிரவு 9 முதல் அமலுக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 92 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 40 குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 92 ரக பெட்ரோலின் புதிய விலை லிட்டருக்கு 370 என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் டீசல் விலை லிட்டருக்கு 15 குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி டீசலின் புதிய விலை லிட்டருக்கு 415 என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பெட்ரோலிய பொருட்களின் விலை அப்படியே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.